நார்த்தன் காசாவில் தாக்குதல் அப்படிங்கிறத இஸ்ரேல் தொடர்ந்துக்கிட்டே இருக்காங்க. இஸ்ரேல் நேற்று ஒரு செய்தியை சொல்லியிருந்தாங்க, எங்களுடைய கணக்கு முடிஞ்சிருச்சு. எஹியா சின்வாரை கொண்டதோடு எங்களுடைய கணக்கு முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கரெக்ட் கிடையாது, எங்களுடைய தாக்குதல் இன்னும் அதிகமாக போகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நடந்த தாக்குதல் தான் எப்படி இஸ்ரேல் அவங்களுடைய எதிர் நாட்டினுடைய இல்லாட்டி எதிர் தரப்பினுடைய தலைவர்களுக்கு குறி வச்சாங்களோ அதே மாதிரியே இன்னைக்கு நெத்தன்யாகு அவர்களுக்கு எதிரான ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது நடந்துச்சு. அதுவும் சாதாரண தாக்குதல் கிடையாது, ட்ரோன் தாக்குதல். அதுவும் இஸ்ரேலுக்குள்ளே வந்தே நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ப முடியுதா? பட் நம்பி தான் ஆகணும். மூணு ட்ரோன் அட்டாக் அப்படிங்கிறத செய்ய நினைத்து அதில் ஒரு ட்ரோன் சக்ஸஸ்ஃபுல்லாக இஸ்ரேலினுடைய அந்த நாட்டினுடைய ஒட்டு மொத்தமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் பிரேக் பண்ணி நெத்தன்யாகு அவர்களுடைய வீட்டுக்குள்ளே வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் இன்றைக்கி ஹாட் டாபிக். அதுக்கு பின்னாடி ஒரு ஃபெயிலியர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழ்ஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஜபாலியா ரெஃப்யூஜி கேம்ப், இந்த ஜபாலியா ரெஃப்யூஜி கேம்பை நேத்தே நாம் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஓகே, ஹமாஸினுடைய தலைவரை கொன்னுட்டாங்க, அதோடு இஸ்ரேலினுடைய கணக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா கிடையாது, எங்களுடைய படை தயாராகி வருகிறது, அடுத்ததான் எங்களுடைய இலக்கு ஜபாலியா அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி நேற்றைய வீடியோவில் நம்ம ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தோம். அதே இடத்துல தான் இப்போ மறுபடியும் தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க இஸ்ரேல். சொல்லப்போனால் ஜபாலியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 1 அடி 2 அடிக்கு முன்னாடி வர அவங்களுடைய குண்டுகள் வந்து விழுவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. நேற்று நடந்தன தாக்குதலில் மட்டுமே 33 நபர்கள் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னும், 85 அதிகமான நபர்கள் காயமடைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஸோ ஜபாலியாவில் எங்கு பார்த்தாலும் பிணவாடை அப்படிங்கிறது இருப்பதாகவும், இரத்தத்தின் உறைந்த பகுதிகள் இல்லாட்டி இரத்த வாடை அப்படிங்கிறது இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆல்ரெடி ஜபாலியா அப்படிங்கிறது ரெஃப்யூஜி கேம்ப் தானே, அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு என்வயான்மெண்ட், இதுக்கு எதிராக இஸ்ரேல் ஏன் தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்டால், இஸ்ரேலினுடைய கணக்குப்படி அந்த இடத்துல இப்போதைக்கு ஹமாஸ் ஒளிஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு அந்த ஜபாலியா ரெஃப்யூஜி கேம்ப்லேருந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அதற்கான எவிடென்ஸ் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நார்த்தன் காசாவில் இப்போதைக்கு இந்த தாக்குதலை நடத்தி வருகிறது இஸ்ரேல். ஸோ இஸ்ரேல் சீக்கிரமாக இந்த ஒட்டுமொத்தமான தாக்குதலை நிப்பாட்டிடுவாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை, ஏன்னா அவங்களுடைய தாக்குதல் மறுபடியும் வீரியம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இஸ்ரேல் பண்ண மிகப்பெரிய ஒரு தவறுகளில் முக்கியமான தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹமாஸினுடைய தலைவர் அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அவருடைய பேர்லாம் சொன்னால் அவ்வளோதான், சேனலுக்கு நேற்றே 2 நோட்டீஸ் வந்துருச்சு, எப்பா இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு தலைவரை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கீங்களாமே, அதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இன்னும் நிறைய நோட்டீஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஃபேஸ்புக்லாம் முடங்கிருச்சு, நம்ம இந்த வீடியோ போட்டு ஃபேஸ்புக்கில் என்டையராக ஃபேஸ்புக் அப்படிங்கிறது ஸ்ட்ரக்காக நிற்கிது அப்படின்னு சொல்லலாம். நம்ம அக்கௌண்ட் எப்போ வேணாலும் ஃப்ரீஸ் ஆகிற நிலமையில தான் இருக்கும். பட் ஆனாலுமே இப்போதைக்கு இந்த மாதிரியான சில விஷயங்கள் சொல்லாமல் இருக்க முடியாதுல்ல. அப்போ இஸ்ரேல் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த தலைவரை கொண்டு அந்த வீடியோவை வெளியில் விடுறாங்க. அந்த ட்ரோன் வந்து அவங்கள பார்த்துட்ருக்கு. பார்த்துட்டுருக்கும்போது அவர் ஒரு ஸ்டிக் எடுத்து அடிக்கிற அந்த வீடியோவை வெளியில் விட்டாங்க. பட் இந்த வீடியோ வெளியில் விட்ட பிறகு எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம், அதாவது இப்போ ஹமாஸுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரே விஷயத்தை பகிர்ந்து வருகிறார்கள், கடைசி வரையிலும் அவருடைய உயிருக்காக அவர் என்ன செஞ்சுருக்கார், யுத்தம் செஞ்சுருக்காரு, எதிரியை எதிர்த்து யுத்தம் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி அவருடைய இமேஜ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படிங்கிறது தான். ஸோ அந்த இமேஜ் அதிகப்படுத்தினதில் ரொம்ப முக்கிய பங்கு இஸ்ரேலுக்கு இருக்குது. இஸ்ரேல் தான் தேவையில்லாமல் இந்த வீடியோ வெளியில் விட்டுட்டாங்க அப்படிங்கிற அந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் இன்னொரு ஒரு சின்ன சொதப்பலை செஞ்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோட்டோ அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகுது, அந்த ஃபோட்டோவில் அவருடைய கையில் வாட்சும் இருக்குது, அவருடைய கையில் 5 விரல்களும் இருக்குது இடது கையில். பட் அடுத்ததாக அவங்க வெளியிட்ட புகைப்படங்களில் அந்த வாட்ச் மிஸ் அதே மாதிரி அந்த விரலை வெட்டி எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளியாகி இருக்கிறது. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு குளறுபடி அவருடைய உடல் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் அவருடைய இறப்புக்கு பின்னாடி நடந்திருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளியாக இருக்கிறது. அடுத்த வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் தான். ஏன்னா இஸ்ரேல் எப்போ வேணாலும் ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கான பிளானிங் முடிஞ்சிருச்சு, அதுக்கான உத்தரவு கிடச்சிருச்சு, அதுக்கான அனுமதியை கொடுத்துட்டார் நெத்தன்யாகு அப்படின்னு சொல்கிறதுலாம் அப் டு டேட்டாக நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான தகவல் யாரோ சில நபர்களுக்கோ நாடுகளுக்கோ இஸ்ரேல் முதல்ல சொல்லிடுவாங்கல்ல, கண்டிப்பாக நாங்கள் இந்த ஈரானை அடிக்க போகிறோம், ஈரான் இருக்கக்கூடிய நியூக்ளியர் சைட் அடிக்க மாட்டோம் பட் இந்தந்த சைட்டை நாங்கள் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல் யாருக்காவது தெரிஞ்சிருக்கும். அது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு எங்களுக்கு தெரியலாமா இருக்கும், ஒருவேளை அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அதன் பிறகு தான் இஸ்ரேல் அடிக்க வந்தாங்க, இல்லை இந்த நபருக்கு தெரிஞ்சிருந்துச்சு, ஈரானில் இருக்கக்கூடிய 10 தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்தது என்றால் அவங்க ஈரானுடைய வாழ்நாள் எதிரியாக கருதப்படுவார்கள், அவங்களுக்கு எதிராக நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறத ஈரான் ஒஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. அதாவது எனக்கு எதிராக நீ அவங்க பிளான் போட்டதை எனக்கு சொல்லாமல் இருந்தீங்க
அப்படின்னா நீயும் என் எதிரி தான் அப்படிங்கிறதான் ஈரானுடைய நிலைப்பாடு. ஸோ ஈரானுடைய நிலைப்பாட்டுக்கு இஸ்ரேல் அவங்க எதுவும் சொல்கிற மாதிரிலாம் இல்லை, கண்டிப்பாக அவங்களுடைய தாக்குதல் எதிர்த்தாக்குதல் அப்படிங்கிறது இருக்கும். பட் எப்போ, ஏன், எப்படி அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. சரி, அப்போ ஈரானை இஸ்ரேல் அடிக்கிறதுக்கு தயாராகி வருகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது ஈரான் அதை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு இல்லாட்டி அதை தடுப்பதற்கு எப்படிலாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ரஷ்யா கூட அவங்களுடைய உறவை ரொம்ப பெரிய அளவில் மேம்படுத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கி கூட ஓமனில் வச்சு ரஷ்யாவும் ஈரானும் அவங்களுடைய ஜாயின் நேவல் ட்ரில் அப்படிங்கிறத செஞ்சிட்ருக்காங்க. இரண்டு நாட்டு கடற்படையும் இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு கூட்டு கடற்படை பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற தகவலை வெளியில் விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரானும் ரஷ்யாவும் மிக முக்கியமான காம்ப்ரஹென்சிவ் டிஃபென்ஸ் பேக்ட் அப்படிங்கிறதுல சைன் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் இந்த சைனிங் மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்? ஈரானை தொட்டால் ரஷ்யா வரும், ரஷ்யாவை தொட்டால் ஈரானை வரும், அஃபிஷியலாக வருவாங்க. அஃபிஷியலாக வருவதற்கான அந்த அக்ரிமெண்ட் தான் இப்போ இரண்டு நாடுகள் சைன் போட போகிறாங்க. ஈரானுக்கு தேவையான ஆயுதங்கள், ஈரானுக்கு தேவையான பண உதவிகள் அப்படிங்கிறது அஃபிஷியலால் யாரால் செய்ய முடியும்? ரஷ்யாவால் செய்ய முடியும். ரஷ்யாவுக்கு தேவையான ட்ரோன்ஸை ஈரானால் சப்ளை பண்ண முடியும். இதுவரையிலும் அவங்க கள்ளத்தனமாக செஞ்சதை இனி அவங்களால வெளிப்படையாக செய்ய முடியும். அதற்கான அக்ரிமெண்ட்டில் இரண்டு நாடுகளும் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வருகிறார்கள். ஐமெக்ஸ் 2024 அப்படிங்கிறது தான் இந்த இரண்டு நாடுகள் செய்யக்கூடிய ஜாயிண்ட் நேவல் ட்ரில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஐமெக்ஸ் 2024 முடியும் போது அடுத்ததான் பிரிக்ஸ் மாநாடு 22-24 வரை. பிரிக்ஸ் மாநாடு முடிந்த உடனேயே ஈரான் மற்றும் ரஷ்யாவினுடைய நட்புக்கான புதிய ஒரு சாப்டர் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு ஒஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டையும் வெளியில் விட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஈரான் ரஷ்யா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீம்மேட்டாக மாறிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நெத்தன்யாகு அவர்களுக்கு எதிராக ஒரு ட்ரோன் அனுப்பப்பட்டது அப்படின்னு சொன்னதுக்கு இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதற்கு முழு ஒத்துழைப்பும் இதற்கான உத்தரவையும் போட்டது யார் அப்படின்னு பார்த்தா வேறு யாருமே கிடையாது, ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயத்தலா அவர்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அயத்தலா அவர்களுக்கு எதிராக நாங்களும் எங்களுடைய தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இஸ்ரேலினுடைய கணக்கு அயத்தலா தான், கடைசி டார்கெட் அயத்தலா அவர்கள் தான். அவங்களுக்கு எதிரான நிலைப்பாடை இப்போது இஸ்ரேல் ஒஃபிஷியலாக எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த உத்தரவின் பெயரில் தான் சாஹித் 101 அப்படிங்கிற ட்ரோன் தான் உள்ளே வந்திருக்கு. ஆல்ரெடி ஒரு ட்ரோனுடைய வீடியோ வெளியானது, இஸ்ரேலினுடைய ஹெலிகாப்டர் ஒன்று பறந்துட்டுருக்கு, அதுக்கு முன்னாடியே இந்த ட்ரோன் பறக்கிற மாதிரியான வீடியோ. இந்த வீடியோவை நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் கொஞ்சம் நேரத்திலேயே ஈரான் மற்றும் இஸ்ரேல் இவங்களுக்கிடையே அடுத்த ஒரு பெரிய குண்டாக இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாகு அவர்களுடைய வீட்டுக்கு, அதாவது டெல் அவிவ்ல நார்த்தன் சைடு இருக்கக்கூடிய பகுதிகளிலே இந்த ட்ரோன் வந்து அட்டாக் நடத்திடுச்சு, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டோட்டல் ஃபெயிலியராக இருக்குது, இது ஒரு செக்யூரிட்டி ப்ரீச் தான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இஸ்ரேல் மீடியா எல்லாமே இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஓவராலாக இஸ்ரேல் ஈரான் யுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் ஸ்ட்ராங்காக மாறிட்டுருக்கு. அது ஃபவுண்டேஷன் போடுவோம் தெரியுமா, வீடு கட்டுறதுலேயே ரொம்ப பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்திவாரம் போட்டு அதை எழுப்புறது தான். ஒன்ஸ் அந்த அஸ்திவாரம் போட்டு எழுப்பிட்டோம்னா டக்கு டக்கு டக்குன்னு பிரிக்ஸ் எல்லாம் வச்சு வீடு கட்டிடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த யுத்தம் நடைபெறுவதற்கான அந்த அஸ்திவாரம் அப்படிங்கிறது இப்போது இரண்டு நாடுகளாலும் போடப்பட்டு வருகிறது. இந்த இரண்டு நாடுகளுக்கு பல நாடுகள் சப்போர்ட் கொடுக்குறாங்க, சில நாடுகள் எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் 2024 இந்த காட்டு காட்டுது, 2025 எந்த காட்டு காட்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ண முடியலை. பார்க்கலாம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்குது, அந்த நிகழ்வுகள்லேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே செய்தியாக வெளிவந்த வண்ணம் இருக்கும். அப்போ போதுமான அளவுக்கு நீங்களும் ஆதரவு கொடுங்க. வார அப்டேட் அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே போயிட்டுருக்கு, இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு பழைய பன்னீர்செல்வமாக பழைய விக்கியாக மாறி தமிழ் பட்சத்தில் தமிழ் சார்ந்து அறிவியல் சார்ந்து நிறைய விஷயங்கள் பேசணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுடைய ஆதரவு எப்போதும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.